ஹலோ டு எவ்ரி ஒன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஃபைண்ட் அ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது தான். இதை ஒரு டவுட்டாக யாரோ கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் எவ்ரி ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லோன் பேர், வாட் இஸ் பாண்ட் பேர், ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். நமக்கு இது நல்லாவே தெரியும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் தெரியும். அது நீங்கள் நார்மலாக எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ நாங்கள் நைட்ரஜன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதில் நான் லோன் பேர் எலக்ட்ரான்ஸை ஃபைன் பண்ண போகிறேன். நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 7, 1s2, 2s2, 2p3. இட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் ஆன் எனர்ஜி லெவல். இதில் இந்த 1s2 இருக்குல்ல, இது எங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு மெயின் செல்லில் இருக்கும், அதுக்கு பேர் கேஷல். அடுத்ததான் இந்த 2s2 2p3 இருக்கிற இந்த 5 எலக்ட்ரான்ஸ் எல் அப்படின்ற செகண்ட் மெயின் லெவலில் இருக்குது. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நியூக்ளியஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நியூக்ளியஸ்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற மெயின் லெவலுக்கு பேர் கே, செகண்டாக இருக்கிற மெயின் லெவலுக்கு பேர் எல். இப்போ நியூக்ளியஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக இருக்கிற அந்த மெயின் செல் இருக்குல்ல எல், லாஸ்ட்டாக இருக்கிற மெயின் செல், அந்த லாஸ்ட்டாக இருக்கிற மெயின் செல்லுக்கு பேர் தான் அல்டிமேட் செல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அல்டிமேட் செல் இல்லைன்னா வேலன்ஸ் செல்னு கூட சொல்லலாம். இந்த அவுட்டர் மோஸ்ட் செல், இந்த அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் த ஆட்டம். ஸோ இதுக்கு என்னென்ன பேர், வேலன்ஸ் செல் சொல்லலாம், இல்லைனா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் சொல்லலாம், இல்லைனா அல்டிமேட் ஷெல் அப்படின்னு சொல்லலாம். அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன், 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ இந்த 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 எலக்ட்ரான்ஸ் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கும். வேலன்ஸ் ஷெல் எங்கே இருக்குது, லாஸ்ட் மெயின் செல். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி அதை ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட்ரஜன் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜனோட எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், இந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகுது. இந்த 2s2 2p3 கம்பைன் ஆகுது, டோட்டலாக 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் எனர்ஜியில் வந்துடும். ரெண்டுமே ஈக்குவல் எனர்ஜியில் வரும்போது இதை ஆர்பிட்டல் பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா sp3 அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பேரும் sp3 தான், இதுக்கு பேரும் sp3 தான், இதுக்கு பேரும் sp3 ஆர்பிட்டால்ஸ். ஸோ 4 times sp3 ஆர்பிட்டால்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, இன்டர்மிக்ஸ் ஆகி. இதுக்கு பேர் தான் ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறோம். இதில் அன்பேர்டாக இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தா இந்த 3 தான், 3 தான் அன்பேர்டு இருக்குது. ஸோ எவ்வளோ அன்பேர்டு இருக்கோ அத்தனை டைம் அது பர்ன் பண்ணும். இப்போ 3 அன்பேர்டு இருக்குது, ஸோ 3 பர்ன்ஸ் மேக் பண்ணும். எவ்வளோ அன்பேர்டு இருக்கோ அவ்வளோ கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணும், ஏன்னா அதுதான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்குது. இப்போ நான் நைட்ரஜன் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணால் நமக்கு தெரியும் NH3 அப்படின்றது அம்மோனியா, NH3ன்றது அம்மோனியா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனோட சேர்ந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், 3 கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனோட சேர்ந்துருக்கு, ஸோ 3 கெமிக்கல் பாண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதைத்தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், NH3யோட ஹைட்ரஜனை சேர்த்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்ததில் இந்த 3 அன்ஷேர்டு எலக்ட்ரான் இருக்குல்ல, 3 அன்ஷேர்டுன்னு சொல்லலாம், இல்லை 3 அன்பேர்டுன்னு சொல்லலாம். அதில் 3லேயும் 3 ஹைட்ரஜன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுப்பாங்களா, இது ஹைட்ரஜன் கொடுத்தது, இது ஹைட்ரஜன் கொடுத்தது, இதுவும் ஹைட்ரஜன் கொடுத்தது தான். ஸோ ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. இப்போ பாண்ட் பண்ணிடுச்சு, NH3 நமக்கு கிடச்சிடுச்சு, தட் இஸ் அமோனியா. ஸோ பாண்டில் நைட்ரஜன் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. மொத்தம் நைட்ரஜன் வந்து 3 எலக்ட்ரான்ஸை வச்சுருந்தது அன்ஷேர்டாக, அந்த 3யும் கொடுத்துருச்சு. நமக்கு கிடச்சிருக்க பாண்ட் வந்து கோவலன் பாண்டு தான், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த எலக்ட்ரான் நைட்ரஜன் அது, இந்த எலக்ட்ரான் நைட்ரஜன் அது, இந்த எலக்ட்ரான் நைட்ரஜன் அது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரெட் கலரில் இருக்குல்ல இது ஹைட்ரஜன் கொடுத்த எலக்ட்ரான். ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரானும் இப்போ சேர்ந்து ஒரு கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணிடுச்சு. இப்போ இதுக்கு பேர் பாண்டட் எலக்ட்ரான் சொல்லணும், ஏன்னா அது பாண்டிலெல்லாம் இருக்குது. ஸோ ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, ஒன்று நைட்ரஜன் கொடுத்துருக்கு, இன்னொன்று ஹைட்ரஜன் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்ததுனால இது பேர் பாண்டட் எலக்ட்ரான், இல்லை பாண்ட் பேர், ரெண்டு இருக்குதுனால பேர், அதனால் இதுக்கு பேர் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பாண்ட் பேர் இருக்குது. பாண்டில் போக மீதி சும்மா இருக்குது பார்த்தீங்க, அந்த எலக்ட்ரானுக்கு பேர் லோன் பேர் எலக்ட்ரான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் நான் சொன்னேன், இந்த 5ம் அதை 5ல 3 யூஸ் பண்ணிட்டேன், மீதி 2 அப்படியே வச்சுருக்கேன். அந்த யூஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸுக்கு பேர் தான் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், இதில் ஒரு லோன் பேர் இருக்குது, பாண்ட் பேர் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ இந்த ஒரு லோன் பேர் எப்போனாலும் அவைலபிள் தான்,
இதனால் இது இதுக்கு பேர் லோன் பேர். சிம்பிளாக நம்ம எல்பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பிபின்னு சொல்கிறோம், பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.